வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நான் வந்து யூடியூப் வீடியோ பற்றி தான் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்ல போகிறேன். உதாரணமாக நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒரு சில இது டீட்டெயில் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். அப்போ நிறுத்தி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது எப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஒவ்வொரு ஃப்ரேம்லாம் என்ன போச்சு அப்படிங்கிறத பார்க்குது அப்படின்றதுக்கு இப்போ என்னோடய வீடியோவே ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி டேப் பண்ணோன்னே கீழே இங்கே ஒரு லைன் வந்து பாருங்கள், சர்ப்பு லைன், அதில் வந்து ஒரு பட்டன் மாதிரி வரும். அந்த பட்டனை பிடிச்சி மேலே தூக்கி விடணும். அந்த பட்டனை பிடிச்சி மேலே தூக்கி விடணும். பட்டனை பிடிச்சி தூக்கணும். தூக்கணுன்னா பார்த்தீங்கனாக்கா கீழே இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமாக இண்டிவிஜுவலாக வரும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது நம்ம என்ன பண்ணலான்னாக்கா அப்படியே கீழே வரலால் நவுத்துறோம். இப்போ நான் ஃபோனில் நவுத்துறேன் பாருங்கள். நான் கேஸ்டிங் மூலம் காட்டிகிட்டு இருக்கேன், அதனால் இப்போ ஃபோனில் நவுத்துறேன். அப்போது இங்கே பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் அது மாறும். இங்கே பண்ண பண்ண உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் அது மாறும் பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீனில் அப்படியே மாறும். ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்க்கும்போது நமக்கு ஏதாவது டேட்டா பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நிப்பாட்டி பார்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ண அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டேப் பண்ணிவிட்டு இந்த வட்டமாக இருக்குது, அந்த வட்டமாக வருது இல்லையா, அதை வந்து தூக்கி விடணும். மேலே அதை பிடிச்சி அப்படியே தொட்டுக்கிட்டே தூக்கி விட்டிங்க அப்படின்னாக்கா இது மாதிரி வந்துடும். இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை போய் நம்ம வந்து கையால் கையை அங்கே வச்சு நம்ம கையை வந்து அந்த இதில் ஃப்ரேமில் வச்சு கீழே வந்து அப்படியே நவுத்த வேண்டியதுதான். அது மாதிரி நவுத்தணும் அப்படின்னாக்கா அங்கே கரெக்டான இடத்துல போய் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை பார்த்துக்கலாம். நன்றினா இருக்குது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ட்ரிக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.